ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஃபோட்டோகிராஃபி தமிழ் யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா இவ்வளோ நாள் அடோப் லைட்ரூம்ல எப்படி வந்து ஒரு ஃபோட்டோ வந்து சூப்பராக வந்து கலர் கரெக்ஷன் பண்ணது அப்படின்னு அதோட மாஸ்டர் கிளாஸை பற்றி பார்த்துருந்தோம் தனித்தனியாக பார்த்துருந்தோம் கலர் எப்படி செட் பண்ணணும் அப்புறம் வந்து எப்படி வந்து எக்ஸ்போஷர் செட் பண்ணணும் அப்புறம் இருக்க டிப்ஸ் எல்லாம் பார்த்துருந்தோம் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இவ்வளோ நாள் கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் வந்து இறக்க போகிறோம் எஸ் அஃப்கோர்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அடோப் லைட் ரூமில் எப்படி வந்து ஒரு ஃபோட்டோ வந்து கரெக்டாக இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டு அது எப்படி வந்து ஃபுல்லாக கலர் கரெக்ஷன் பண்ணி எடிட் பண்ணது அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரூம் பற்றி மொத்தமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ரூம் மாஸ்டர் கிளாஸ் அப்படின்னு ஒரு லிங்க் கொடுக்குறேன் அதுக்கு போய் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு சூப்பராக எடிட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் மொபைல் ஃபோட்டோகிராஃபி டிஎஸ்எல்ஆர் ஃபோட்டோகிராஃபி இதை பற்றி ஃபுல்லாக மாச கிளாஸ் போட்டுருக்கேன் அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்கி நம்ம எடிட் பண்ண போகிற ஃபோட்டோவில் சூப்பராக வந்து கலர் கரெக்ஷன் பண்ணி எடிட் பண்ண போகிறோம் ஸ்கின் ஸ்மூத்திங் இருக்குது கலர் கரெக்ஷன் இருக்குது எக்ஸ்போஷர் வேல்யூ செட் பண்ணுறது இருக்குது ஷார்ப் பண்ணுறதுக்கு ஸ்மூத் பண்ணுறதுக்கு அடோப் லைட் மோட் புது வெர்ஷனோட ஆப் வேணும் அப்படின்னா நம்மளோட டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நேற்று தான் ஒரு சூப்பரான ஆப் போட்டிருக்கேன் அதில் எல்லாமே செம்மையாக இருக்கும் ஸோ அந்த ஆப்பை வந்து லவ் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க லைட்ரு மேப்பில் நம்ம ஃபோட்டோ வந்து ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும் ஸோ இதை பற்றி நான் டீட்டெயிலான வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு செக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபோட்டோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக்கான மொதல் விஷயம்னா ஃபோட்டோவை க்ரோப் பண்ணணும் ஸோ அதுக்கு வந்து இந்த மூணாவது இருக்க டூல கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து ஃபஸ்ட் இருக்க டூல செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறீங்களா ஸ்டோரி போடுறீங்களா அப்படின்னு உங்களுக்கு நிறைய ரேஷியோ இருக்குது ஸோ அதெல்லாம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறது தான் இந்த ஃபோட்டோனு செலக்ட் பண்ணுறேன் அதுக்கு வந்து ஃபோர் இஸ்டு ஃபைவ் அப்படின்னு செலக்ட் பண்ணி கொடுத்தாலே இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடும்போது இந்த ஃபோட்டோ வந்து ஃபுல் சைஸில் இருக்கும் பார்க்கவே ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ இந்த ஒரு சைஸ் ரேஷியோ நான் செலக்ட் பண்ணிவிட்டு டிக் பண்ணிக்கிறேன் அதுக்கு முன்னாடி உங்கள் ஃபோட்டோ சரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த மூணாவதாக இருக்குது பாருங்கள் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ வந்து ஸ்ட்ரைட் ஆயிரும் அடுத்து வந்து நம்ம பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா லைட் எக்ஸ்போஷர் எதுவுமே கிடையாது அதை வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது இங்கே வந்து இந்த ஒரு லென்ஸ் மாதிரி இருக்கு பாருங்கள் முக்கோணத்து கீழே அதை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு இதில் இருக்க ஃபர்ஸ்ட் இருக்கு ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க இந்த ஆப்ஷன் எதுக்குன்னா நம்ம எடுக்கிற ஃபோட்டோவில் எஜ்ஜெஸ்ட்ல வந்து ஒரு மாதிரி ப்ளூ கலர் கோடு இருக்கும் ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த கோடெல்லாம் வந்து தன்னாலே ரிமூவ் ஆயிடும் அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ரைட்னஸ் வந்து செட் பண்ண போகிறோம் இதை பற்றி டீட்டெயிலாக போட்டுருந்தேன் இருந்தாலும் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்கிறேன் ஸோ அதுக்கு வந்து இந்த இருக்கிறத வந்து க்ளிக் பண்ணிக்கிறேன் எக்ஸ்போஜர் வந்து நான் செட் பண்ணுறது அப்படின்னா ரெண்டு வரலை வச்சு தான் நான் செட் பண்ணுவேன் அது உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் அந்த ட்ரிக்கை நான் வந்து சொல்லியிருந்தேன் ஸோ இதெல்லாம் வந்து ஓவராக பிரைட்னஸ் இருக்கிறது இதை வந்து மீடியமாகக்கணும் இந்த ஃபோட்டோ வந்து ஃபுல்லாகவே கருப்பாக இருக்கணும் இப்போ வந்து இந்த ஃபோட்டோ வந்து ஃபுல்லாக கருப்பாயிருச்சு பார்த்திங்களா அப்போ என்ன அர்த்தம்னா கரெக்டான எக்ஸ்போஷரில் இருக்குன்னு அர்த்தம் ஸோ அதே மாதிரி நீங்கள் இதில் வந்து பிளாக் அதெல்லாம் வந்து நீங்கள் இதை இப்படி கரெக்ட் பண்ணுறீங்கன்னா இதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லியிருந்தேன் ஸோ இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் கரெக்டாக வந்து இந்த ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணிக்கலாம் ஆனால் நான் வந்து இதில் வந்து அந்த டிப்ஸ் வந்து யூஸ் பண்ணல எனக்கு தேவையான கலர் தான் செட் பண்ணுறேன் எக்ஸ்போஷர் வந்து ஒரு மீடியமாக வச்சுக்கிறேன் ஷேடோவை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் ஹைலைட்ஸ் வந்து கம்மி பண்ணிக்கிறேன் நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது எக்ஸ்போஷர் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வச்சுக்கோங்க உங்களுக்கு நல்லா நல்லாயிருக்குன்னா வச்சுக்கோங்க பிளாக்கை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு வந்து இந்த ட்ரெஸ் எல்லாம் ப்ளாக் வேணும்னா ப்ளாகை வந்து கம்மி பண்ணி விட்டுக்கோங்க அதே மாதிரி ஒயிட்டெல்லாம் எல்லாம் தேவைன்னா ஒயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஷேடோன்றதை எப்பவுமே கூட்டி தான் வைக்கணும் ஹைலைட்ஸ் அப்படின்றத எப்பவும் கம்மி பண்ணி தான் வைக்கணும் ஃபோட்டோவை பண்ணதுக்கப்புறம் ஸ்கின் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் நமக்கு வந்து எல்லாருக்குமே ஸ்மூத்தாக இருக்கணும் இல்லைனா பிரைட்டாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் ஸோ எப்படி வந்து ஸ்கின்னை வந்து ஸ்மூத் பண்ணுறது பிரைட் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ஃபோட்டோவோட எக்ஸ்போஷர் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஷார்பனிங் அப்புறம் வந்து ஸ்மூத்து அதுக்கப்புறம் இருக்கிறது என்னன்னா ஃபேஸில் இருக்க ரீடச் லாஸ்ட்டாக தான் கலர் போடும் ஸோ இப்போ வந்து நம்ம எதை பார்க்க போகிறோம்னா எப்படி வந்து ஃபோட்டோவை பண்ணுறது ஸ்மூத் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபேஸில் இருக்க பார்க்கலாம் ஸோ ஃபோட்டோ வந்து ஷார்ப் பண்ணும் ஸ்மூத் பண்ணும் அப்படின்னா அந்த இருக்குது பாருங்கள் அதை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க இதில் வந்து ஷார்பண்ணிங் அப்படின்றது இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மாஸ்கிங் அப்படின்னு இருக்கும் அதில் ரெண்டு வரலை வச்சு நீங்கள் இந்த மாதிரி தள்ளணும் ஸோ இந்த மாதிரி தள்ளும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஃபிகர் கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான ஃபிகர் கிடைக்கும் இதில் வந்து நீங்கள் வெள்ளை கலரில் பார்க்குறதெல்லாம் இப்போ வந்து ஷார்ப்பில் இருக்குது ஸோ இந்த வெள்ள கலர் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஷார்ப்பில் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து என்னாகும் அப்படின்னா நம்ம ஃபோட்டோ வந்து ஷார்ப் ஆயிரும் ஸோ அடுத்து வந்து நாய்ஸ் ரிடக்ஷன் அப்படிங்கிறது கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஃபோட்டோ வந்து ஸ்மூத்தாக இருக்கும் ஜஸ்ட் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க இப்போ நாய்ஸ் ரெடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஃபோட்டோ வந்து ஸ்மூத் ஆகும் நாய்ஸ் ரெடக்ஷன் இல்லை அப்படின்னா ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி வாமாக இருக்கும் ஓகேவா இப்போ நான் ஸ்மூத் பண்ணிட்டேன் இன்னமும் ஸ்மூத் வேணும்னா மேலே இருக்க அந்த கட்டம் இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்டர் அப்படின்றத கொஞ்சம் கம்மி பண்ணி விட்டுக்கோங்க கம்மி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஸ்மூத் கிடைக்கும் ஸ்கின்னை வந்து கலர் பண்ண போகிறோம் ஸ்கின்னை கலர் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுற டூல் என்னென்னா இந்த கலர் ஆப்ஷன் கலர் ஆப்ஷனில் இந்த மிக்ஸ் ஆப்ஷனுக்கு க்ளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த ஆரஞ்சு கலர் கிளிக் பண்ணி லூமினஸ் அப்படிங்கிற கூட்டணும் அப்படின்னா ஸ்கின் வந்து பிரைட் ஆகும் ஸோ இது ஒரு டிப்ஸ் இதையும் க்ளிக் பண்ணி பிரைட் ஆகல அப்படின்னா டன் அப்படின்னு க்ளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இருக்குது டூல் இருக்கு பார்த்தீங்களா மாஸ்கிங் டூல் ஸோ அந்த மாஸ்கிங் டூலை கிளிக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க ஃபோட்டோவை இப்படி ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன் ஜூம் பண்ணி வச்சதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ப்ளஸ் பட்டனை கொடுத்துட்டு இதில் வந்து ப்ரஷ் அப்படின்னு இருக்கல அந்த ப்ரஷ்ஷை செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணி என்னோடய ஸ்கின் இருக்கிற பாட்டை மட்டும் நான் இப்படி வரைஞ்சி கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த ஸ்கின் இருக்கிற பார்ட்டை மட்டும் செலக்ட் ஆயிடும் செலக்ட் ஆனதுக்கப்புறம் இந்த சூரியகாந்தி இருக்குல்ல அந்த சூரியன் அதை வந்து கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போஷர் அப்படிங்கிறத கூட்டணும் அப்படின்னா அந்த இடம் வந்து பிரைட்டாகவும் அதுக்கப்புறம் அந்த முக்கோணத்தை கிளிக் பண்ணி இதில் வந்து நாய்ஸ் அப்படின் அதை வந்து டிக்ரீஸ் பண்ணணும் டிக்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து ஸ்மூத் கிடைக்கும் அதே மாதிரி இந்த மேலே அந்த கட்டத்துக்குள்ளே வட்டம் இருக்கு பாருங்கள் அந்த வட்டத்தையும் கிளிக் பண்ணி இதில் இருக்க டெக்ஸ்டர் அப்படின்னு கம்மி பண்ணிங்கன்னா அந்த இடம் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தா புரிஞ்சிருக்கும் இதே மாதிரி நீங்கள் ஃபேஸில் இருக்க ஃபுல்லாக எல்லா இடத்தையும் கவர் பண்ணி நீங்கள் வந்து ஸ்மூத் பண்ணணும் ஃபோட்டோவில் வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் போடும்போது இல்லை வேறு எங்கேயாவது அப்லோட் பண்ணும்போது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லைனா வந்து சூப்பராக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கலர்ஸில் இருக்கணும் அப்படின்னு நடப்போம் ஸோ எப்படி வந்து கலர் வந்து எடிட் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ஸோ இப்போ வந்து நான் ஸ்கின்னை வந்து ஃபுல்லாக ஸ்மூத் பண்ணிட்டேன் அடுத்த ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படியும் வந்து கலர் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம் ஸோ டிக் பண்ணிக்கிறேன் இந்த கலரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப்ஷன் என்ன உங்களுக்கு வந்து ப்ரீசெட்ஸும் நிறையா கிடைக்கும் ஜஸ்ட் ப்ரீசெட்டை பற்றி சிம்பிளாக சொல்லிடறேன் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவில் வந்து நிறைய ப்ரீசெட்டை பற்றி பேசியிருந்தோம் ஸோ அந்த ப்ரீசெட்டை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் ஸோ இந்த கலர் கலர் வந்து செட் பண்ணுறதுக்கு மேனுவலாக செட் பண்ணுறதுக்கு இந்த சூரியனு கீழே இருக்கிற அந்த டெம்பரேச்சரை செட் பண்ணிக்கோங்க இது விபன்ஸ் சாச்சுரேஷன் அதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ போட்டுக்கேன் செக் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கு வந்து இந்த மிக்ஸ் ஆப்ஷன் இருக்கல இந்த கலர் வீல் அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் பச்சை கலர் சாச்சுரேஷன் வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணுறேன் அதுக்கப்புறம் மஞ்சள் கலரோட சாச்சுரேஷன் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணுறேன் இந்த ஃபோட்டோக்கு நான் அவ்வளோவா கலர் கிரேஷன் கொடுக்கிறனாலும் இது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அதனால் தான் செலக்ட் பண்ணேன் ஸோ அதுக்கப்புறம் இந்த ப்ளூ கலர் கிளிக் பண்ணி இந்த பக்கம் லைட்டாக அப்படி ஸ்கை ப்ளூ கலர் வந்து வச்சுக்கிறேன் அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால தான் நான் இப்படி வச்சேன் இப்போ வந்து எனக்கு வந்து ஸ்கின் கலர் ஓகே பேக்ரவுண்ட் கலர் ஓகே ஃபோட்டோட கலர்லாம் ஓகே அப்புறம் டன் அப்படிங்கிறது கொடுத்துறேன் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு மூணு புள்ளி பாருங்க அந்த மூணு புள்ளி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் கிரேடிங் வந்து வரும் ஸோ அதை பற்றி டீட்டெயிலான வீடியோ போட்டிருக்கேன் செக் பண்ணிக்கோங்க கலர் கிரேடிங்னு வரும்போது நம்ம வந்து எப்படி வந்து கரெக்டாக ஒரு ஃபோட்டோட கலர் வந்து செட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனால் ஒரு சின்ன சின்ன ஷேடோவில் வந்து க்ளிக் பண்ணிட்டு ஆரஞ்சு கலர் செட் பண்ணிக்கிறேன் ஓகே அதே மாதிரி அப்படி இந்த பக்கம் வந்து ஹைலைட்ஸ் இருக்குல்ல அதில் வந்து ப்ளூ கலர் செட் பண்ணிக்கிறேன் எனக்கு பிடிச்ச கலர் காம்பினேட்டு இந்த கலர் ஸோ இது செட் பண்ணும்போது இந்த ஃபோட்டோட டோட்டல் கலருமே மாறிடும் ஓகேவா நான் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கிறேன் ஆனால் ஹைலைட்ஸ் வந்து ஒரு ரெட் கலரில் போகும் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே இந்த மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது நான் இப்போ வந்து டன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன் இப்போ வந்து நம்ம ஃபோட்டோ வந்து எக்ஸ்போஷர் கரெக்ட் பண்ணிட்டோம் ஒரு சின்ன சின்ன செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணிட்டோம் பேசிக்காக க்ரோப் பண்ணிட்டோம் அப்புறம் வந்து கலரும் கொடுத்துட்டோம் அடுத்து வந்து என்ன பண்ணோம் பார்த்திங்கன்னா இந்த சூரியன் இருக்கு பாருங்கள் இங்கேருந்து ஒரு லைட் கொடுக்கலாம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கு வந்து நான் மாஸ்கிங் அப்படிங்கிற டூவில் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பிளஸ் பட்டனை கொடுக்குறேன் கொடுத்துட்டு இதில் வந்து ரேடியல் கிரேடியன்ட் இருக்கு பாருங்கள் அதை செலக்ட் பண்ணிட்டு இங்கே டச் பண்ணிவிட்டு இப்படி ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன் ஜூம் பண்ணி வைக்கும்போது என்ன ஆகும்னா இந்த இடம் வந்து செலக்ட் ஆகிடும் இப்போ நான் கலர் கொடுக்கும்போது பார்க்கறது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் ஸோ அதுக்கு வந்து கலர் கிளிக் பண்ணிக்கிறேன் இந்த இதில் வந்து கலர் அப்படின்றதுல வந்து இந்த ஆரஞ்சு கலர் செட் பண்ணிக்கிறேன் செட் பண்ணிட்டு சூரியனை கிளிக் பண்ணி எக்ஸ்போஷர் அப்படின்னு கூட்டும்போது அந்த இடம் வந்து கொஞ்சம் தனியாக டிஃப்ரெண்டாகவே தெரியும் ஓகே டிக் பண்ணியாச்சு இப்போ பார்க்குறதுக்கு ஃபுட் ஃபோட்டோ வந்து ஃபுல்லாகவே அட்ராக்டிவாக இருக்கும் ஆனால் இது ஒரு குறை இருக்கிற மாதிரி இருக்குது அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்படி மேலே தள்ளிட்டு வந்துவிட்டு இதில் அந்த க ஒரு ரவுண்ட் இருக்கு அதில் வந்து விஜினிட்டி அப்படின்னு இருக்கு பாருங்கள் அதை அப்படியே கம்மி பண்ணிக்கோங்க கம்மி பண்ணிவிட்டு இதில் வந்து ஃபெதர் அப்படின்றதுக்கு அதை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு சூப்பரான ஒரு ஃபோட்டோ கிடைக்கும் இதை விஜினிட்டி இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன் ஓகே இப்போ வந்து நம்ம ஆஃப்டர் பிஃபோர் பார்த்துடலாம் இப்படி இருந்த ஃபோட்டோவை நம்ம கலர் ரீடச் பண்ணி ஸ்கின் ரீடச் பண்ணி ஒரு சூப்பரான ரீடச்சிங்கெலாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வேறு லெவலில் கலர்ஃபுல்லாக மாற்றிட்டோம் இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த முக்கோணத்தை க்ளிக் பண்ணி உங்களுக்கு ஷார்பனிங் தேவைன்னா நீங்கள் ஷார்ப்பனிங் வந்து இன்னும் கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஸ்டாகிராம் போடும்போது ஃபோட்டோ உடையாமல் இருக்கிறதுக்கு ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா எப்படி வந்து ஒரு ஃபோட்டோவை ஏ இசட்டாக வந்து நம்ம எடிட் பண்ணுறதா அப்படின்னு பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக வந்து இந்த ரூம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ப்ளேலிஸ்ட்டே கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க ஆனால் இதில் இன்னொரு சின்ன எடிட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அது என்னென்ன அந்த கீழே வந்து இன்னும் கொஞ்சம் ஷேடாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கு மாஸ்கிங் டூல் ப்ளஸ் பட்டன் இதில் வந்து லீனியர் கிரேடியன்ட் அப்படின்னு க்ளிக் பண்ணி ஜஸ்ட் ஸ்க்ரீனில் டச் பண்ணி இப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இதை பற்றி ஃபுல்லாக டீடெயிலாக எல்லா வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை பாருங்கள் இது வந்து சின்ன டெமோ மாதிரி ஸோ எக்ஸ்போசர் இப்போ டவுன் பண்ணி இப்போ டிக் பண்ணிக்கிறேன் இப்போ தான் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அடோப் லைட் ரூம் மாஸ்டர் கிளாஸை பார்த்து நீங்களும் லைட் ரூம்மை சூப்பராக புரிஞ்சுக்கோங்க செம்ம எடிட் பண்ணுங்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் அடோப் லைட் ரூம் மாஸ்டர் கிளாஸ் எபிசோட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோ எடிட்டிங் லைட் ரூமில் நிறைய ஃபோட்டோஸ் வந்து எடிட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் டச் பண்ணால் அதிலே வந்து பிளேலிஸ்ட்டாக வந்துருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் உங்களுக்காக அடுத்து கைன் மாஸ்டரோட மாஸ்டர் கிளாஸ் வருது ஸோ வெயிட் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள்